செயல் உலகின் தலை சிறந்த சொல் செயல் செஞ்சு காட்டுவேன். போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்க இந்த ஒரு ஹேபிட் சக்ஸஸையும் போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் அப்படிங்கிற ஹேபிட்டை கில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி டூ டைப்ஸ் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வென் தேர் இஸ் அ டெட்லைன். இப்போ நாளைக்கு நம்ம ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோம் இல்லை ஒரு டாஸ்க் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க அந்த பேனிக் மான்ஸ்டர் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லும். ஸோ நம்மளும் போய் எந்திரிச்சு அந்த டெட்லைனுக்குள்ளே அந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சுடுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷன். அதை நம்ம போஸ்ட்போனும் பண்ணுவோம், ஆனால் இந்த டெட்லைன் இருக்குது அப்படின்றதுனால வந்துட்டு நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிடுவோம். இரண்டாவது டைப் ஆஃப் ப்ரொக்ராஸ்டினேஷனில் டெட்லைனே இருக்காது, நம்ம அந்த வேலையை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவோம். ஏன்னா அப்போ வந்து அந்த பேனிக் மான்ஸ்டர் வந்து நமக்குள்ளே இந்த வேலையை நீ பண்ணி முடிக்கலையே அப்படின்னு சொல்லாது. அதனால் நம்ம அதை போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறோம், இல்லாட்டி ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு வந்துட்டு நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே போவோம், ஏன்னா அதுக்கு தான் டெட்லைன் இல்லையே, இந்த பேனிக் மான்ஸ்டர் வந்துட்டு பண்ணு அப்படின்னு சொல்லாது. இது வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இது தான் ப்ரொக்ராஸ்டினேஷன் பின்னாடி இருக்க சைக்காலஜி. மெல் ராபின்ஸ் அவங்களோட 5 செகண்ட் ரூல் புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, 5, 4, 3, 2, 1 அப்படி கவுண்ட் பண்ணிவிட்டு எந்திரிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்திரிச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் அங்கங்கே மூவ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை முடிச்சுடுவீங்க. இப்போ நீங்கள் 5, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அங்கங்கே நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் ஸ்டார்ட்டும் பண்ணிட்டீங்கன்னா 80% ஆஃப் த பீப்புள் வந்து ஸ்டார்ட் பண்ணனால அந்த ஒர்க்கை முடிச்சுடுவாங்களாம். 20% ஆஃப் த பீப்புள் தான் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பாதிலையும் நிறுத்திடலாம் அப்படின்னு நிறுத்திடுவாங்களாம். இந்த ஒர்க்கை நீங்கள் 5 செகண்ட்ஸில் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. 5 செகண்ட்ஸ் தாண்டி ஒரு 50 செகண்ட்ஸ் அப்படியே ஒரு 50 மினிட்ஸ் அப்படியே 5 hours போச்சுன்னா நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் பிரெயின் வந்துட்டு அதை உங்களை பண்ண வைக்கும். மெல் ராபின்ஸ் வந்துட்டு நைட்டு அவங்களுடைய அலாரம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு ரூமில் வச்சுருவாங்களாம். ஸோ காலையில் அந்த அலாரமை ஸ்னூஸ் பண்ண அவங்க ஏஞ்சி தானே ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனால் அவங்களால நம்ம லைஃப்பில் வந்துட்டு எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க முடியாது. ஸோ உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் தான் டிலே பண்ணாமல் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்லாம் என்ன தான் பேசினாலும் நீங்கள் தான் உங்கள் லைஃப்பில் ஆக்ட் பண்ண முடியும், மற்றவங்களால ஜஸ்ட் சொல்ல தான் முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்போன் பண்ணுற ஹேபிட்டை எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறது, அதுக்கு நம்ம 5 practical டிப்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லெட் மீ ஷேர் அ கோட் ஃப்ரம் த புக். யூ கேன் சூஸ் கம்ஃபர்ட் ஆர் யூ கேன் சூஸ் கரேஜ் பட் யூ கெனாட் ஹாவ் போத். இதில் ஃபர்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா டு டூ லிஸ்ட். இந்த டு டூ லிஸ்ட் எழுதி ஒவ்வொன்றும் நம்ம அச்சீவ் பண்ணும்போது நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க. எப்படி வந்து ஒரு டு டூ லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். டு டூ லிஸ்ட்னா நமக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணுறதுக்கு என்ன வேலை இருக்குது, என்ன அக்காம்ப்ளிஷ் பண்ண வேண்டிய கோல்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிறது. இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் படி பார்த்தோன்னா ஃபைண்ட் அ மென்டார் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு யாராவது ஒரு கைடு ஒருத்தவங்க தேவைப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு நீங்கள் டெட்லைன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறனால இந்த மென்டரை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இந்த டு டூ லிஸ்ட்டை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். இந்த லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறனால நம்ம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறதை எப்படி நிறுத்துகிறோம்னா நம்ம அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணுறோம். வாலண்டியரிங் ஒர்க் வந்து இந்த டைம்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு டெட்லைன் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை கண்டிப்பாக நம்ம முடிச்சுடுவோம். இந்த டே அன்றைக்கி நீங்கள் ஒரு ரிமைண்டர் வந்து உங்கள் ஃபோனில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிலே பண்ணாமல் இருக்கிறதுலேருந்து தடுக்கும். பிரேக் யுவர் பிக் டாஸ்க் இன்டு ஸ்மால் டாஸ்க். நம்ம ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கிறனால கூட நம்ம போஸ்ட்போனிங் ஹேபிட்டை கம்மி பண்ணலாம். போஸ்ட்இட் நோட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் வீட்டுக்கு
அடுத்த வாரம் கெஸ்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வீடை கண்டிப்பாக க்ளீன் பண்ணி ஆகணும். அப்போ அந்த வேலையை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணாமல் ஒரு ஒரு ரூமாக ஒரு ஒரு நாள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வரத்துக்குள்ளே வந்துட்டு வீடு க்ளீனாக இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் 4 days கழிச்சு. நீங்கள் அந்த 4th day, அதாவது இந்த 3rd night வந்துட்டு ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறதுக்கு பதிலாக 1st day அன்றைக்கி உட்காந்து இன்ட்ரடக்ஷன் எழுதலாம், 2nd day அன்றைக்கி உட்காந்து அந்த மெயின் பேசேஜ் எழுதலாம், 3rd day அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டு எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். 3rd விஷயம், செட் அ டைமர். உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை ஸ்டார்ட் பண்ண இரிட்டேட்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த டாஸ்க்கை நீங்கள் வந்து பண்ணாமல் இருக்கனால உங்களுக்கு டென்ஷன்ஸ் தான் டெவலப் ஆகும். அதனால் எப்படியாச்சும் இந்த செல்ஃப் ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு நீங்கள் ஒரு டைமரை வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 minutesக்குள்ளே இந்த வேலையை கண்டிப்பாக முடிச்சிடணும் அப்படின்னு நீங்கள் டைம் செட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க்கையும் முடிச்சிடலாம், டென்ஷனும் ரிலீவ் ஆகிடும். 6th விஷயம், ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். வாரன் பஃபெட் 5x25 ரூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதெல்லாம் பண்ணுமோ அதை 25 things வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 25 things எழுதிட்டு லாஸ்ட் 20 things கட் பண்ணிவிடுங்க, இந்த 5 things மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் இந்த 1st 5 things மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா மீதி 20 விஷயம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணாலும் அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா அது டிலே பண்ணாமல் நீங்கள் தடுக்கலாம். 5th விஷயம் பார்த்தீங்கன்னா, கரேஜ் இஸ் அ பர்த் ரைட். நம்ம எல்லாருமே துணிச்சலோடு தான் பிறந்திருப்போம். உலகில் இருக்க எல்லா சாதனையாளர்கள் லிஸ்ட்டை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவங்க துணிஞ்சு போய் வந்துட்டு ஏதோ ஒரு செயலை பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு செயல் வந்துட்டு அவங்களுக்கு அவ்வளோ க்ளோரி தந்திருக்கும். ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரீமரா டூயரா அப்படின்னு நீங்களே வந்து டிசைட் பண்ணிடுங்க. இந்த விஷயத்தை நம்ம பண்ணாதான் நமக்கு சாதனை கிடைக்கும், ஒரு புகழ் கிடைக்கும், நமக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும், அது பண்ணுங்கள். துணிச்சலோடு இறங்குங்க, டிலே பண்ணாமல் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஸ்ப்ரெட் குட்னஸ் மக்களே, இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.